ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஜாய் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரையா டேட்டோ அப்படியே இருக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிட்டு வந்துடுங்க. இது செய்கிறதுக்கு வெறும் மூணே திங்ஸ் இருந்தால் போதுங்க. அது ரொம்ப சிம்பிளான திங்ஸு, மூணுமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய திங்ஸ் தாங்க. இது நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், பான்ஸ் பவுடர். இது எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம வந்து பான்ஸ் பவுடர் எடுத்துருக்கோம்னா, இதுதான் ஸ்கின்க்குரியது. ஸோ நம்ம வந்து பான்ஸ் பவுடர் எடுத்துருக்கோம். செகண்ட், டூத்பேஸ்ட். நம்ம வீட்டில் இருக்க எந்த டூத்பேஸ்ட் ஆனாலும் இருக்கட்டும், நாங்கள் வந்து டாபர் ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம டாபர் ரெட் எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் டாபர் ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? இது வந்து என்னென்னா, இது மட்டும்தான் மெடிக்கல் ரீதியாக வந்து ப்ரூவ் ஆனது. ஸோ அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் வந்து டாபர் ரெட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. மூணாவது என்னென்னா, பிளாக் கலர் சிடி மார்க்கர் ஜெல். எதுக்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிடி மார்க்கர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஃபுல் ஸ்டெப்ஸ்க்கும் சிடி மார்க்கர் தான் தேவைப்படும், கடைசி ஸ்டெப்புக்கு மட்டும் ஜெல் தேவைப்படும். ஸோ இது ரெண்டையுமே வச்சுக்கோங்க. ஓகேயா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பேஸ்ட் எடுத்துகிட்டு அது கொஞ்சோண்டு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஐயோ, அத்தனை நான் பேசுகிறேன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓ நோ, நிறைய வந்துருச்சு. ஐயோ சரி, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். அப்புறம் என்ன செய்யறது? இப்போ வந்து இதில் ரெட் கலர் தெரியுதா? ஐ திங்க் கேமராவில் இது பண்ணுறதுனால எனக்கு ரெட் கலர் தெரிலன்னு நினைக்கிறேன். சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து என்ன கலரில் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்ததுமே நீங்கள் வந்து நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சிடி மார்க்கர் எடுத்துக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச டிசைன் இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிசைன். ஸோ நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் வந்து என்ன ஸ்டெப்னா, பான்ஸ் பவுடர் கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? இன்னும் நல்லா எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் தெரியும். ஃபஸ்ட் நம்ம வந்து கோல்கேட் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது வரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்மளுக்கு எப்போ தோணுதோ அது வரையே கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ். ஓகே, செகண்டு திருப்பி இந்த ஸ்டெப்பை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் செய்யணும். ஓகேயா, ஓகே ஃபைனலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து முடிக்க போகிறோம். இதை முடிக்கிறதுக்கு வந்து இதுதான் மெயினான ஸ்டெப். இது இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டோட டேஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். இது வந்து ராயல் மெரேஜ். இது வந்து எங்கள் அப்பா கிட்டே இருந்து அந்த ஆட்டையை போட்டது. இப்போ வந்து நான் எங்கள் அப்பா வரதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுன்றதுக்காக வேகமாக பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு இப்படி அடிச்சுட்டு நான் சென்ட் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சோண்டு காட்டன் வச்சு அப்படியே டச் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேயா, ஓகே. இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோட. இது வந்து ஒரிஜினல் டேட்டோ லுக் தருது. எனக்கு வந்து இது வந்து இதே மாதிரி நான் ஒன்று வந்து என் கையில் வந்து போட்டிருந்தேன். என்னோடய லெஃப்ட்டில் போட்டிருந்தேன். அது வந்து நான் போட்டு என்னோடய லெஃப்ட்டில் போட்டேன். அது வந்து எப்போ அப்படின்னா, அக்டோபர் அந்த டயத்தில் என்னோடய சித்தியோட ஃபங்க்ஷன் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். அது வந்து ப்ரிட்டி லுக் தந்தது. ஃபங்க்ஷன் எல்லோரும் கேட்டாங்க. ஸோ இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து உங்களுக்காக. தேங்க்யூ காய்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்காக அடுத்து இதை விட பெட்டரான வீடியோட வரேன். தேங்க்யூ.